காவிரி பிரச்சனையில் ஏற்கனவே நாம் இழந்தது போக கர்நாடக அரசு மேகதாட்டிலே அணை கட்டுவதன் மூலமாக கபினி கிருஷ்ணராஜசாகருக்கு தண்ணீர் வராமல் சென்று அதன் மூலமாக தமிழகம் விளைந்த கழனிகளெல்லாம் தரிசு நிலங்களாக கூடிய பேராபத்து இருக்கிற காரணத்தினால் தமிழகத்தை பாதுகாக்க தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க 7.5 கோடி தமிழர்களினுடைய ஒட்டுமொத்த குரலாக அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஜல்சக்தி அமைச்சரிடத்திலே எடுத்து கூறவும் இது தனிப்பட்ட குரல் அல்ல, இது முதலமைச்சர் தனிப்பட்ட எடுக்க முடிவும் அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரல் என்பதை பதிவு பண்ணுவதற்காக நாளைய தினம் பகல் மத்திய அமைச்சரை சந்திக்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் செல்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் செல்கிறேன். மத்திய அரசு தமிழகத்தை உரிமையில பல்வேறு குரல் கொடுத்து விட்டுருக்கோம், மத்திய அரசுல செவி சாய்க்கும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நீட் தேர்வுல வந்து பல முறை குரல் கொடுத்தோம், அதை செவி சாய்க்கல. இப்ப மேகதாதுரை வந்து அந்த அந்த நம்ம கொடுக்குற குரல் வந்து மத்திய அரசு செவி சாய்க்குமா, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை எனக்கு மத்திய அரசு மேலே கிடையாது. மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சகம் செய்து வருகிறது தமிழகத்திற்கு. மத்திய அரசு நயவஞ்சகம் செய்து வருகிறது ஒவ்வொரு பிரச்சனையிலும். அது புதிய கல்வி திட்டமாக இருக்கட்டும், நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், மேகதாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையிலான அரசு தொடர்ந்து வஞ்சகம் இழைத்து வருகிறது, துரோகம் செய்து வருகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.